1987 நான் 6வது படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு என்ன இப்போன்னு கேட்குறீங்களா? அந்த சமயத்தில் தூர்தர்ஷனில் ராமாயணம் ஒளிபரப்பாச்சு, ஹிந்தியில் ஒளிபரப்பாகும். மக்கள்லாம் பயங்கரமாக பார்த்தாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவங்களுக்கு. ஹிந்தியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் கூட பார்த்தாங்க. அப்போலாம் வேறு நிறைய என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, தூர்தர்ஷன் மட்டுமே நம்பி இருக்கணும். ஏண்டா இதை பற்றி பேசுறேன்னு கேட்குறீங்களா? திரும்பவும் இந்த ராமாயணம் மார்ச் 28 காலையிலையும் மாலையிலையும் ஒளிபரப்ப போகிறாங்க. காலையில் வந்து 9-10, அதேமாதிரி மாலையில் 9-10 காலம்பரை ஒரு எபிசோட், இரவில் ஒரு எபிசோட் ஒளிபரப்ப போகிறாங்க. அதாவது இப்போ லாக்டவுனாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாரும் எங்களுக்கு ராமாயணம் வேணும், பொழுது போகல அப்படின்னு கேட்டாங்களாம். அப்படி தான் சொல்லியிருக்காரு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் பிரகாஷ் ஜவ்டேகர். மக்களுடைய கோரிக்கை ஏற்று நாங்கள் ராமாயணத்தை திருப்பி ஒளிபரப்ப போகிறோன்ட்ருக்கார். இது ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாதுங்க. ராமாயணம் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு இதிகாசங்கள்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் உண்டு, அந்த நாட்டோட கலாச்சாரத்தோட பின்னி பிறஞ்சுது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இதெல்லாம் படிச்சிருப்பாங்க, அதுலேருந்து மேற்கோள்லாம் காட்டுவாங்க. அதனால் அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்துலேயே ரொம்ப ஃபேமஸ் ஏத்திஸ்ட்னு சொல்லக்கூடிய ரிச்சர்ட் டாக்கின்ஸ் பைபிளை ரொம்ப புகழ்ந்து சொல்லுவார். வண்டர்ஃபுல் லிட்ரேச்சர், இங்கிலீஷில் எழுதணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் பைபிளை படித்தாகணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி ராமாயணத்துக்கு ஒரு வேல்யூ உண்டு, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இந்த ராமாயணம் சீரியலை இப்போ ஒளிபரப்புறதுக்கு என்ன காரணம் அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 87 ஒளிபரப்புனாங்க இல்லையா, அதோட முக்கியத்துவம் என்ன, இதில் கொஞ்சம் வரலாற்றை பார்க்கணும். 1985 ராஜீவ்காந்தி ஒரு அசுர பலத்தோட பிரைம் மினிஸ்டராக இருந்தார். 84 எலெக்ஷன் ஜெயித்தார். அந்த சமயத்தில் ஷாபானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் லேடி கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அதாவது என்னுடைய கணவர் என்னை விவாகரத்து செஞ்சிட்டாரு, ஆனால் எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கேட்டால் இஸ்லாமிய வழக்கப்படி அந்த மாதிரி ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டான்னு சொல்கிறாரு. பட் எனக்கு 5 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள நான் பார்த்துக்கணுன்னா எனக்கு ஜீவனாம்சம் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க சொன்னாங்க. அதை எதிர்த்து அவங்களோட கணவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். 1985 சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கினது. என்ன சொன்னதுன்னா, ஜீவனாம்சம் கொடுக்கணும், இஸ்லாமிய வழக்கப்படி அது இல்லைன்னா கூட மனிதாபிமானப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கினது. உடனே என்ன பண்ணாங்க இஸ்லாமிய மத குருக்கள்லாம், எங்களுடைய மத வழக்கத்துக்கு எதிரானது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு கணவர் வந்து விவாகரத்துக்கு அப்புறம் தன்னோட மனைவியை பார்த்துக்கிட்டா போதும், பணம் கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் எங்கள் மதம் சொல்லுதுன்னு சொல்லி அவங்க போராடினாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்த ராஜீவ்காந்திக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நம்ம எதிர்க்கலைன்னா இஸ்லாமிய மதத்துக்கு நம்ம அரசு எதிரானது அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடும் நினச்சிட்டு அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பையே மாத்திர மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். எதுக்காகனா, முஸ்லீம் மத குருக்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு, நாங்கள் உங்கள் மதத்தில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு சட்டத்தை இயற்றினது மட்டும் இல்லை, இது வந்து இயற்றினது 1986 இயற்றி கொஞ்ச நாள்லேயே அயோத்தியாவில் வந்து நம்மளுக்கு தெரியும் பாபர் மசூதி ஒரு பிரச்சனைக்குரிய இடம், அது வந்து 1940 பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. 400 இருந்தால் கூட அந்த மசூதி வந்து ஒரு கோயில் மேலே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்துக்கள்லாம் போற ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜீவ்காந்தி என்ன பண்ணாருன்னா, பூட்டி இருந்த அயோத்தியா கதவை உடக்கி வச்சார். போய் சாமி அங்கே உள்ளார ஒரு சிலை இருக்காது, போய் மக்கள்லாம் கும்பிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் மூலமாக. இது ஏன்னா, நம்ம வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு விஷயம் பண்ணிட்டோம், பெரும்பான்மையான இந்துக்களுக்கு சாதகமாக இன்னொரு விஷயம் பண்ணணும், இல்லைனா அவங்க கோச்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணார். இதெல்லாம் ஏன் பண்ணாருன்னா, 1984 ஜென்ரல் எலெக்ஷனில் பிஜேபி 2 சீட்டு தான் வாங்கியிருந்தது இந்தியா ஃபுல்லாக. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்துத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அயோத்தியாவில் கோயில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜீவ்காந்தி வந்து நேருவோட பேரனாக இருந்தாலும் அவரும் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் இல்லையா, இந்துக்களை பகைச்சிட்டு செய்ய முடியாதுங்கிறதுக்காக அயோத்தியாவில் அந்த பூட்டை உடக்கி வச்சார். அது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு தருணம் அயோத்தியா கேஸ்லேயே அது. அதுக்கப்புறம் 1987 ஸ்டேட் டெலிவிஷனான தூர்தர்ஷனில் ராமாயணத்தை ஒளிபரப்புறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது ராஜீவ்காந்தி. கொடுத்துருக்கலாமா? கூடாது. நான் செக்யூலர் கண்ட்ரியில் ஒரு மத சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியை இவ்வளோ தொடர்ந்து ஒளிபரப்புறதுக்கான அனுமதி கொடுத்துருக்க கூடாது. ஒன்ஸ் அகெயின் பிஜேபியை கவுண்டர் பண்ணுறதுக்கு
இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். ராஜீவ்காந்தி இறந்துட்டாரு, ஒரு மனசில் என்ன இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கொடுத்ததுக்கு காரணம் பிஜேபியோட ரைஸை அல்லது ஹிந்துத்துவா கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராமாயணத்துக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. 1987 ஜான்வரியிலேருந்து ராமாயணம் ஒளிபரப்ப ஆரம்பிச்சது. ராமானந்த சாகர் தான் அதை வந்து தயாரித்து வழங்கினார். பயங்கர சக்ஸஸ் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா அப்போலாம் வந்து ப்ரைவேட் சேனல்ஸ் தான் கிடையாது, எல்லோரும் தூர்தர்ஷன் தான் பார்க்கணும். என்டர்டெயின்மெண்ட்னா தூர்தர்ஷன் தான், அதுலேயும் என்டர்டெய்னிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்காது, அதனால் நிறைய பேர் பார்த்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ராமாயணம் ஒளிபரப்பானதை பிஜேபி பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும்னு அவங்க போராட்டத்தை ஆரம்பித்த சமயத்தோடு இதுவும் இந்த ராமாயண சீரியலும் ஒரு நல்ல ஆயுதமாக பயன்படுத்த. உங்களுக்கு விஸ்வ ஹிந்து பரிஷத்தோட அப்போதைய பிரசிடெண்ட் அசோக் சிங்கல் சொன்னார், நாங்கள் ராமஜென்மபூமிக்கு ஆட்கள் திரட்டும் போது எங்களோட வேலை ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஏன்னா ராமர்னா யார், ராமரோட இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவுக்கு என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த ராமாயணம் சீரியலே சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னார். இதோட கல்மினேஷன் தான் 1992 டிசம்பர் 6 அன்னைக்கு பாபர் மசூதி இடித்தது. ராமாயணம் தான் காரணம்லாம் சொல்ல மாட்டேன், பட் அதுக்கு ஒரு கருவியாக பயன்பட்டது. அதாவது இந்து மத வெறியர்கள் அந்த ராமாயணம் சீரியலை பயன்படுத்திக்கிட்டாங்க. திரும்பி இப்போ 2020 வருவோம். இப்போ ஏன் ராமாயணம், உங்களுக்கே தெரியும். நரேந்திர மோடி 2019 இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்றதுக்கப்புறம் முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அது காஷ்மீராக இருக்கட்டும், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக இருக்கட்டும், அவங்கள ஓரங்கட்டுறதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்யப்பட்டுருக்கு நம்ம நாட்டில். அவங்கள இரண்டாம் தர குடிமக்களை ஆக்கிறதுக்கான முயற்சிகள் ரொம்ப வெளிப்படையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஊரடங்கு உத்தரவு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இதோ ஒரு சிலையை எடுத்துகிட்டு போகிறாரு உத்தரப்பிரதேஷ் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அயோத்தியாவில். அதுக்கெலாம் வந்து எந்த தடையும் கிடையாது. இப்போ ராமர் கோயில் கட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் ராமாயணத்தை திருப்பி ஒளிபரப்புனா பிஜேபிக்கு சாதகம்தான். அதை தான் அவங்க ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ராமாயணம் சீரியலுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இது தான். இதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட கண்ட்ரி செக்யூலர் கண்ட்ரி, எல்லா இன மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பிஜேபியோட நோக்கம் அந்த ஒற்றுமையை குலைக்கிறது. அதுக்கான எந்த விதமான முயற்சியும் செய்வாங்க. ராமாயணம் மறு ஒளிபரப்பு கூட அதில் ஒரு முயற்சியாக இருக்கலாம்.